வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டாக்டர் தமிழ் மூவி ரிவ்யூ பை உத்தரா, நான் தான். அது இன்றைக்கி வந்து டாக்டர் படத்தோட காமெடிஸ் அப்புறம் சாங்ஸை பற்றிலாம் சும்மா ஒரு ரிவ்யூ போடலான் இருந்தோம், அதனால் சும்மா போட்டோம். இது இந்த வீடியோ வந்து டாக்டர் படத்தை பற்றி தான். டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன் சார் எப்படிலாம் பண்ணாருங்கிறத மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் யோகி பாபு சார் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி காமெடி பண்ணியிருந்தாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆடு போட்டிருந்தாங்க, ஆடு போட்டாங்க. அப்புறம் வந்து டாக்டர்னு அந்த பேர் வரும்போது ரொம்ப நிறைய பேர் கத்தினாங்க, நானும் கத்தினேன். ஏன்னா டாக்டர் எப்போ ஃபஸ்ட்டு தாட்டி போகும்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போனேன் நான். டாக்டர் படம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதை எப்போ பார்ப்போம் நான் இருந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த சிவகார்த்திகேயன் சாரோட என்ட்ரி சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அப்படியே கண்ணாடி போட்டு இந்த செட்டு காதில் இருக்கும்போது செம நிறைய பேர் கத்தினாங்க, நானும் கத்தினேன். அது அந்த சீன் அப்போது டாக்டர்னு அந்த நிறைய பேர் ஃபஸ்ட்டு சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நிறைய காமெடிஸ் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த காமெடிஸ்லாம். இது அப்புறம் அந்த ட்ரெயின் சீன் இருக்கு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து யோகி பாபு சார் காமெடி பண்ணுவார், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து இந்த சாம்பார் ஹெலிகாப்டர்லேருந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், அந்த ஒரு காமெடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பொம்பளை ஆம்பளை அந்த இது இருந்தது, ஐம் ஆசிங் ஃபார் ஆம்பளை அந்த சீனும் ரொம்ப நல்லா, அதுக்கு நான் ரொம்ப சிரிச்சிட்டேன். அதுவும் அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு அதான் என்னோடய ஃபேவரட்டாக இருக்குது. அப்புறம் வந்து டாக்டர் படத்தில் வந்து நிறையா இது இருக்குது, நிறையா காமெடிஸ் இருக்குது. யோகி பாபு சார் அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார்லாம் ரொம்ப காமெடியாக இருந்தது அந்த படமே. எல்லா நான் ஃபஸ்ட்டு தாட்டி போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போனேன், ஆனால் டாக்டர் படம் எனக்கு நான் எதிர்பார்த்தோடு இன்னும் மேலேயாக இருந்தது, அதனால் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இன்றைக்கி தான் நாங்கள் திருப்பி ரெண்டாவது தாட்டி போய் டாக்டர் படத்தை பார்த்துட்டு வந்தோம், அதனால தான் ரெண்டாவது தாட்டி நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு இன்றைக்கி நான் வந்து டாக்டர் படம் ரிவ்யூ எடுக்கிறேன். அதனால் டாக்டர் சிவகார்த்திகேயன் சார் திருப்பியும் தியேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது எனக்கு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு தாட்டி பார்த்ததுக்கப்புறம் இப்போ செகண்ட் தாட்டி பார்க்குறோம், கொஞ்சம் போரிங்காக இருந்தது, ஆனால் பார்க்கமோ செமையாக இருந்தது. இது இப்போ நிறையா போனதாட்டி காமெடிஸ் எல்லாம் மறந்து போயிட்டேன் நான், இன்றைக்கி அதை ஞாபகம் வச்சுட்டதுனால தான் நான் வந்து திருப்பி அந்த வீடியோ பண்ணுறேன். இல்லாட்டி அன்றைக்கே வீடியோ போட்டிருப்பேன், அன்றைக்கி போட முடியல. இதான் அன்றைக்கி வந்து நாங்கள் மூணு பேர் தான் போயிருந்தோம், இன்றைக்கி தான் ஃபேமிலியோடு போயிருந்தோம், அதனால் எல்லோரும் பார்த்தோம். அதனால் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கெல்லாம், நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப மேலாக இருந்தேன் அப்பயே சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. அதனால் டாக்டர் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எல்லோரும் வந்து அதில் சிரித்தாங்க, எல்லோரும் சூப்பராக இருந்தது டாக்டர் படம். எனக்கு நான் எதிர்பார்த்ததும் மேலே தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து டாக்டர் தமிழ் மூவி ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எனக்கு எதாவது காமெடிஸ் தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மறந்துட்டேன், லாஸ்ட்டில் வந்து இந்த செலமா செலமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பாட்டை தான் நான் விரும்பி எப்போவுமே பார்ப்பேன். அதில் சிவகார்த்திகேயன் சாரும் ஹீரோயின் மேடமும் ரொம்ப பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடிருப்பாங்க அதில், அதனால் அதான் எனக்கு அதான். அப்புறம் வந்து அந்த சோபி பி சீனு ஃபஸ்ட்டு ஹீரோயின் மேடம் ஹென்ரி சீன் வந்து இருந்த அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சிவகார்த்திகேயன் சார் வந்து ஹீரோயின் சாரா கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது எல்லோரும் ஹீரோயின் மேடம் பார்க்கும்போது எல்லோரும் கத்தினாங்க, நானும் கத்தினேன். ஹீரோயினும் ஹீரோயினையும் ஹீரோயின் மேடமும் சிவகார்த்திகேயன் பார்க்குற மாதிரி, சிவகார்த்திகேயன் சாரை பார்க்குற மாதிரி, அப்புறம் சிவகார்த்திகேயன் சாரும் வந்து ஹீரோயின் மேடம் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பர் சீன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து நிறையா காமெடிஸ் இருந்தது அந்த இதில். அப்புறம் வந்து நிறைய இது இருந்தது, ஃபைட் சீன் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபைட் சீன் இருந்தது.
லாஸ்ட்ல வந்து ஒரு மியூசிக் இதை போட்டிருந்தாங்க, அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நிறைய சீன் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இல்லை, மறந்து போயிட்டேன். நான் காலங்கத்தில் பார்த்தது. சரி ஓகே. அப்புறமா ஏதாவது மெசேஜ் இதை டாக்டர் படத்தை பற்றி ரொம்ப எழுதிருந்தா செகண்ட் வீடியோ போடுறேன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, டாக்டர் தமிழ் மூவி ரிவ்யூ பற்றி. செகண்ட் வீடியோ வந்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம், ஒன்று மாற்றணும், தப்பாக எழுதிட்டேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ ஒன்று இது, டூ போட முடிஞ்சால் போடுறோம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சிவகார்த்திகேயன் சாரை பற்றியும் ஹீரோயின் மேடம் பற்றியும் அந்த யோகி பாபு சாரை பற்றியும் அப்புறம் அந்த மூவியை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொன்னேன். மற்றது ஏதாவது அந்த படத்தை பற்றி தெரிஞ்சதுன்னா, டாக்டர் தமிழ் மூவி ரிவ்யூவை பற்றி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது இது பண்ண மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாக்டர் படம் ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டாக்டர் படத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மளும் அதை பற்றி சொல்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட் தான் எனக்கும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பேர் வந்து உத்ரா சிவகுமார் தான். அந்த சேனலை நீங்கள் சர்ச்சில் போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.